ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர் சிஸ்டர்ஸ். போரினால் ஏற்பட்ட தழும்பை தனது முதுகிலும் மனதிலும் ஆயுளுக்கும் தாங்கி நிற்கும் கிம் முக்பாங் டி 50 வருடங்களுக்கு பிறகு ஆவணப்படம் ஒன்றுக்காக மனம் திறந்திருக்கிறார். 1970களில் அமெரிக்கா வியட்நாமின் நிலங்களில் வீசிய நபாம் வகை குண்டுகளுக்கு பலியான வியட்நாம் குழந்தைகளில் ஒருவர். வீசப்பட்ட குண்டினால் உடல் பற்றி எரிய சாலையில் நிர்வாணமாக ஓடிய அந்த 9 வயது குழந்தையின் புகைப்படம் அமெரிக்க வல்லரசின் போர் வெறிக்கு சாட்சியம். முதுகின் சதைகளை சுருக்கிவிட்டு அந்த தழும்புகளை மறைக்க கழுத்து வரை மூடப்பட்ட சிவப்பு நிற உடை அணிந்து பேச அமர்கிறார் கிம். கிம் அடியும் உடை முழுக்கவும் அப்படித்தான். தனது இடது கைகளிலும் முதுகிலும் நிரந்தரமாக தங்கிவிட்டு அந்த தழும்புகளை மறைத்தபடி இருக்கும். 8 ஜூன் 1972 அன்றைய தினம் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு விமானத்தை அத்தனை நெருக்கத்தில் பார்த்தேன். பெரும் சத்தத்துடன் அந்த விமானம் எங்கள் வானத்தின் மீது பறந்தது. விமானம் கடந்து சென்றதும் எதிர்பாராத விதமாக எங்களை சுற்றி நெருப்பு சூழ்ந்து கொண்டது. என்னுடைய டிரெஸ் முழுவதுமாக நெருப்பு பற்றி கொண்டது. என்னுடைய கரங்கள் நெருப்பால் எரிந்து விட்டிருந்தன. என் கரங்களை பார்க்கிறேன். என்னை சுற்றியிருந்த அனைவரும் என்னை வித்தியாசமாக பார்க்க தொடங்கினார்கள். போர் கண் இமைக்கும் நொடியில் என்னை அதற்கு பலிகடவாக்கியிருந்தது. பேசியபடியே தனது இடது கை முட்டியை மூடியிருக்கும் துணியை விலக்கி விடுகிறார். நெருப்பால் ரணப்பட்ட சதை சீரற்ற வகையில் மூட்டு தெரியாதபடிக்கு மூடி கிடக்கிறது. எனக்கு அந்த புகைப்படம் பிடித்திருக்கவில்லை. நான் வழியில் இருந்தபோது உடல் எரிந்து நிர்வாணப்பட்டு கிடந்தபோது அவர் ஏன் என்னை புகைப்படம் எடுத்தார்? அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கவே வேண்டாம் என்பதுதான் இன்று வரை என்னுடைய எண்ணம். நெருப்பால் வெந்து போன உடலை சீர் செய்ய இதுவரை 17 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு விட்டன. ஒவ்வொரு நாளும் அந்த காயங்களாலும் காயங்களுக்கு கொடுத்த சிகிச்சைகளாலும் நான் வலியை அனுபவிக்க நேர்ந்தது. வலியை மட்டுமே அனுபவித்தேன். ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள், நான் எனது தோலை எருமை மாட்டு தோலுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்வேன். அவற்றைப் போலவே எனது சருமமும் தடித்து கிடந்தது. அதனால் வியர்வை என்பதையே என் சருமம் மறந்து விட்டிருந்தது. வியர்வைகள் துளிர்க்காத இடங்களில் அன்பு துளிர்த்தது. என்னை போன்று போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக செயல்படத் தொடங்கினேன். வியர்வை உடலில் தேங்கிவிட்டது போல கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு என அத்தனையும் தேங்கி விட்டிருந்தது. நான் இறந்து விட்டால் இனி இந்த வழி இருக்காது என முடிவு செய்து தற்கொலைக்கு முயன்றேன். தற்கொலை முடிவில் தோற்ற பிறகு எனக்கான மத நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டேன். நம்பிக்கை எனக்கு வாழ்வின் மீதான பிடிப்பை கொடுத்தது. நான் யாரையெல்லாம் வெறுத்தேனோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தித்தேன். அவர்களை மன்னித்தேன். மன்னித்தது என்னை பெரும் சுமையிலிருந்து விடுதலை செய்தது. வியர்வைகள் துளிர்க்காத இடங்களில் அன்பு துளிர்த்தது. என்னை போன்று போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக செயல்படத் தொடங்கினேன். அவர்களுக்கு எனது தழும்பை காண்பிப்பேன். ஏன் அழுதீர்கள், ஏன் நிர்வாணமாக ஓடினீர்கள் என அந்த பிள்ளைகள் கேட்பார்கள். போரில் நான் சந்தித்த அனுபவங்களை பகிர்வேன். நான் அந்த குழந்தைகளிடையே பணிபுரிவது என்பது குறிக்கோளால் அல்லது கடமையால் அமையவில்லை, அன்பினால் நிரம்பப்பட்ட சிந்தனையால் அமைந்தது என்கிறார். திருமணமாகி முதல் குழந்தை பிறந்திருந்தான். நம் வாழ்வில் நிரந்தரமாக புதிய நபர் ஒருவர் அறிமுகமாகும் போது அவரிடம் நமது கடந்த காலங்களை எப்படி தொடங்கி எப்படி பகிர்வது என்கிற சிந்தனை நமக்கு இருக்கும். என் மகனை பார்த்து கொள்வதில் என் கவனத்தை செலுத்தினேன். எனக்கு ஏன் தழும்புகள் இருக்கின்றன என்பது அவனுக்கு சொல்லி புரிய வைத்தேன். பாதிக்கப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட எனது புகைப்படத்தை காண்பித்தேன். எனது இடது கையை தூக்கி தனது கரங்களில் வைத்து கொண்டு, அம்மா வலிக்கிறதா என்றான். சட்டன தழும்புகளில் முத்தமிட்டான். அந்த நொடி மட்டும் நான் பட்டியறிந்த அந்த நிமிடத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டேன் என்றார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.